ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆட்டு ஈரல் வச்சு ஒரு ஈரல் கிரேவி தான் செய்ய போறோம். இது வந்து நான் ஆட்டு ஈரல் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இப்போ ஒரு கடாயில நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்சது தான், கடையில் எதுவும் வாங்காதீங்க. வீட்டில் அரைச்சி போடுறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து கையை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் கெடாமல் இருக்கும். நமக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கொள்ளலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரை வச்சுட்டு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஏதாவது பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக தேவையான உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். வத்தப்பொடி டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லும் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரலை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஈரல் நல்லா சுருண்டு அழகாக வந்துச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படிதான் நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். பார்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஒரு 10 நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு நல்லா வேகும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லேயே சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லு இன்னும் சூப்பராக வருது. நம்மளோட ஈரல் கிரேவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி கணக்காக கொஞ்சம் வத்தி வரணும். நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளுடைய சூப்பரான அந்த கம கம வாசனையோடு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சத்து, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.